ரெண்டாவது பாத்தீங்கன்னா பல்லர்கள் பல்லர்கள் ஏன் இஸ்லாத்தை தழுவணும் அதற்கு அடிப்படை காரணம் என்ன பாத்தீங்கன்னா இந்த மன்னர்கள் இந்த பிராமணர்கள் மூலமாக பிராமணத்தின் இந்த பிராமணத்தை ஏற்றுக்கொண்டு அடிமையாக போன மன்னர்கள் பிரம்மதேய நிலங்களை இந்த பிராமணர்களுக்கு தராங்க அப்ப இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிரம்மதேய நிலம் என்பது அதுவரை நில உடைமை சமூகமாக இருந்த விவசாய பெருங்குடி மக்களிடம் புடுங்கி கொடுக்குறாங்க அன்னைக்கு விவசாய பெருங்குடி மக்களாக இருந்தவர்கள் பல்லர்கள் அந்த விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட இருந்து இந்த நிலங்களை புடுங்கி இந்த பல்லர்களை திருப்பி அடிமையாக்குறாங்க பல்லர்கள் வந்து நிலம் புடுங்கப்பட்டோடனே அடிமையாகி விவசாய கூலிகளாக மாற்றப்படுறாங்க அப்ப இந்த இரண்டு சமூகமும் பிராமணர்களால் மிகவும் ஒடுக்குமுறைக்கு அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட சமூகங்கள் இந்த சமூகங்கள் தான் இஸ்லாம் வந்த உடனே அது விரும்பி ஏற்றுக்கொள்றாங்க இன்னைக்கு இஸ்லாமிய இன்னைக்கு தமிழ் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் பறையர்கள் இருந்தும் பல்லர்கள் இருந்தும் மாற்றப்பட்டவர்கள் தான் விரும்பி அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மாறியவர்கள் தான்